உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சுடர், அம்மா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? அவங்கதான் நமக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் தெரியாம ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நீ ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்ட? வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. இல்ல சார், எனக்கும் இந்த விஷயம் ஃபங்க்ஷன் நடக்கும் போதுதான் தெரியும். அம்மாவும் என்கிட்ட முன்னாடி இத பத்தி சொல்லவே இல்ல. அப்படியா? அவங்க என்கிட்ட தான் சொல்லலன்னு நான் நினைச்சேன். உன்கிட்டயும் சொல்லலையா? ஆமா சார், நிஜமாவே எனக்கு தெரியாது. சரி, இங்க பாரு சுடர், அம்மாவை பொறுத்த வரைக்கும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு அடுத்து என்னென்ன சம்பிரதாயங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒவ்வொன்னா பண்ணணும் தான் நினைப்பாங்க. அப்படித்தான் சாந்தி முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு இப்ப தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நிக்குது. இப்படியே எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருந்தேன்னா கடைசியில உனக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த டைம்ல அவங்க கேக்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. எனக்கு புரியுது சார், அவங்களேதான் நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உங்க கிட்ட வேண்டான்னு சொல்லிருப்பேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது சுடர். நீ இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்க, அம்மா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கவனிக்க மாட்டியா? இல்ல சார், பாரு நீ பொய் சொல்றன்னு நான் சொல்லல, பட் இனிமே ரொம்ப கவனமா இருந்துக்கோன்னு சொல்றேன். ஓகே, நம்மளோட கான்ட்ராக்ட் என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க சார். இதுக்கப்புறம் அம்மா இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனையும் ஏற்பாடு பண்ணக்கூடாது. அப்படி பண்றாங்கன்னா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நீ அம்மா கிட்ட போய் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ சொல்லி அதை அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் அது சரியா இருக்காது. சுடர், அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன்னால தான் நான் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை புரிஞ்சு நடந்துக்கோ. இவன் என்ன இன்னும் ஆளை காணோம்? அப்பவே போன் பண்ணி பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னான். சாரி மேடம், வர வழியில ஃப்ரெண்ட பார்த்த மேடம், அவர்கிட்ட பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஃபைல் கொடு. இந்தாங்க மேடம். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல மேடம்? என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது பர்ஃபெக்டா இருக்கும். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.